வால்பாறை அருகே அக்காமலை எஸ்டேட் பகுதியில் மேலாளர் பங்களாவில் புகுந்த காட்டு யானைகள். பங்களாவின் கண்ணாடி ஜன்னல்கள், கதவு, கார் கண்ணாடி ஷெட் ஆகியவற்றை உடைத்து சேதம். பொதுமக்கள் பீதி. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள அக்காமலை எஸ்டேட் பகுதியில் கடந்த சில தினங்களாக வீட்டை இடித்து ஆளை மிரட்டும் மூன்று யானைகள் கொண்ட காட்டு யானை கூட்டம் தொழிலாளர்களின் குடியிருப்பை இடித்து சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு அக்காமலை எஸ்டேட் மேலாளர் பெருமாள் கிருஷ்ணன் என்பவரின் பங்களா பகுதியில் புகுந்த அதே காட்டு யானைகள் கூட்டம் அங்குள்ள கார் ஷெட்டை உடைத்து தள்ளி உள்ளே இருந்த கார் கண்ணாடியையும் உடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பங்களாவின் மறுபக்கம் உள்ள கதவு, கண்ணாடி ஜன்னல்கள் மற்றும் மேற்கூரையையும் உடைத்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சத்தம் கேட்டு உள்ளே தனியாக இருந்த மேலாளர் பெருமாள் கிருஷ்ணன் பெரும் அச்சமடைந்து சம்பந்தப்பட்ட வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே அப்பகுதிக்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் மற்றும் எஸ்டேட் காவலர்கள் பெரும் சேதங்களை ஏற்படுத்தி வந்த காட்டு யானைகளை பெரும் போராட்டத்திற்கு பின்னர் அப்பகுதியிலிருந்து அருகே உள்ள வனப்பகுதிகள் விரட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் காட்டு யானைகளால் ஏற்படும் சேதங்களை தடுக்கவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பெருமாள் கிருஷ்ணன். அக்காமலை எஸ்டேட்டில் பிகேடி குரூப்பில் உள்ள அக்காமலை எஸ்டேட்டில் சீனியர் மேனேஜராக வேலை செய்கிறேன். இங்கே நேற்று இரவு சரியாக 12 மணிக்கு காட்டு யானைகள் கூட்டம் வந்து என்னோடய பங்களாவை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் நிர்வாகத்தில் இந்த கடந்த 2-3 நாட்களாகவே அக்காமலை எஸ்டேட் நம்பர் 1 நம்பர் டிவிஷனில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பை வந்து டேமேஜ் பண்ணினதுனால நாங்கள் நைட்டு வாட்சரும் லாரியும் எல்லாம் அடக்கம் தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். என்னோடய பங்களாக்கு வருங்கிறது தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் வாட்சர் கூப்பிடும்போது அவங்க வாட்சர் இங்கே வந்து சேராங்காட்டி பங்களா முழுசும் யானை உடச்சி சேதம் பண்ணிருச்சு. தனியாக இருக்கும்போதும் குடும்பத்தோடு இருக்கும்போதும் உயிர் பாதுகாப்புங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வனவிலங்குகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் வனத்துறை வந்து இதுக்கு தகுந்த மக்களோட உயிரை பாதுகாக்கிற நடவடிக்கைகள் எடுத்து இந்த வனவிலங்குகள்ட்டிருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறேன். நைட்டு வனத்துறையினரும் நைட்டு ரோந்தில் இங்கே இருக்கிறாங்க. அவங்களும் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எஸ்டேட் வாட்சரும் வனத்துறையும் ரெண்டும் நிர்வாகமும் வனத்துறையும் சேர்ந்து தான் இந்த குடியிருப்பு பகுதியில் வனவிலங்குகள்ட்டு வந்து பாதுகாக்கிறோம். நேற்று இரவு வந்து நடந்தது எதிர்பாராத விதமாக நடந்திருக்குது. வாட்சரெல்லாம் வராங்காட்டி நம்மளுக்கு முழுசும் டேமேஜ். எனக்கு உயிருக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பெல்லாம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருந்திருக்கு. மிகவும் பயமாக இருந்தது. நிர்வாகம் வனத்துறை வந்து மக்களுக்காக எஸ்டேட் பகுதி மக்களுக்காக வனவிலங்குகள்லேருந்து பாதுகாப்புள்ள உண்டான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நான் வந்து எனக்கு சொந்த யூஸுக்காக சொந்த வாகனம் கார் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து 9 மாதம் தான் புதிய வாகனம். புதிய வாகனத்தையும் கார் செட்டில் நிப்பாட்டியிருந்தேன். கார் செட்டுக்கு இரண்டு பக்கமும் கதவுகள் இருந்து கதவை உடைச்சிட்டு யானை காரையும் பழத்தை சேதாரம் ஏற்படுத்தி இருக்குது. மிகுந்த பொருள் இழப்பும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாம் கவனத்தில் உண்டு. எனக்கு மட்டும் இல்லை, இனிமேலும் எஸ்டேட் பகுதியில் இந்த மாதிரி துரதிருஷ்டவசமான காரியங்களும் உயிரிழப்புகளும் வராமல் வனத்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் வால்பாறை பகுதி நிர்வாகங்களும் எல்லாம் சேர்ந்து இந்த எஸ்டேட் பகுதிக்கு உட்பட்ட மக்கள் அனைவரும் உயிர் பாதுகாப்பு உடமைக்கும் பாதுகாப்பு எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன்.